வணக்கம், வெல்கம் டு வசந்த் அக்வாட்டிக்ஸ். இப்போ நம்ம பார்ட் ஒன்ல பிளட்வார்ம்ஸை எப்படி கலெக்ட் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோவை பார்க்காதவங்களும் பார்த்துக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் எப்படி அதை சுத்தம் செய்கிறாங்க, அப்புறம் அந்த பிளட்வார்மை நம்ம வாங்கினா ஒரு சில ப்ராசஸ் மூலிமா எப்படி ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிளட்வார்ம்ஸை வந்து எப்படி அதை சுத்தம் பண்ணி எடுக்கிறதுன்றதை நம்ம காட்ட போகிறேன். பாருங்க, கொஞ்சம் வலையை வச்சுக்கிட்டு நம்ம எடுத்து அந்த பிளட்வார்ம்ஸை வந்து இதில் ஊற்றிடணும். இந்த மாதிரி எடுத்து நம்ம முடிச்சு போட்டு வச்சுட்டோம்னா அந்த வார்ம்ஸ் வந்து அதாவது ஃபில்டர் ஆகி இறங்கிடும், தண்ணியில் இறங்கிடும். இப்படி தண்ணியில் வச்சுட்டோம்னா அந்த பில்டாம்ஸ் மட்டும் தண்ணியாக இறங்கிடும், மற்றபடி அந்த செத்தைய குப்பைகள்லாம் வந்து அப்படியே அந்த வலையிலே நின்றுக்கிறோம். நம்ம வாம்ஸ் மட்டும் நம்ம பிரிச்சு எடுத்துகிற மாதிரி அது அப்படியே வந்துடும். நிறையிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த வாம்ஸ் மட்டும் தனியாக வந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்தோம்னா ஃபுல்லாக வாம்ஸ் ஃபுல்லாகவே வந்து ஃபில்டராக வந்துடும். அதை நம்ம எடுத்து நம்ம அலசி ரெண்டு மூணு வாட்டி அலசி பேக் பண்ணி நம்ம குடுக்கணும், எடுத்து கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வலையில் கட்டி வச்சுருக்கிற பிளட்வார்ம்ஸு எப்படி அதுவாக வெளியில் வருதுன்னு பாருங்கள். சரி, பார்ப்போம் அவருடைய அடுத்த கட்ட வேலை என்ன செய்கிறாருன்னு. நம்ம வலையில் கட்டி வச்சுருந்த பிளட்வார்ம்ஸ் வந்து ஃபில்டர் ஆயிடுச்சு, நம்ம எடுத்து வச்சிடலாம். அரிச்சு எடுத்தோம்னா அந்த டஸ்ட்டு கீழே போயிடும், பிளட் வார்ம்ஸ் மட்டும் வந்துடும். இது நம்ம எடுத்து போட்டு திரும்ப தண்ணி ஊற்றி ஒரு அளவு கலக்கணும், அப்போதான் நல்லா சுத்தமாகும். அரைச்சி எடுத்துட்டு திரும்ப தண்ணிக்குள்ளேயே வச்சிட்டோம்னா இருக்கிற ஒன்று ரெண்டு வார்ம்ஸ் அப்படி இறங்கி வந்துடும். திரும்ப அந்த வார்ம்ஸ் வந்து ஒரு தண்ணியில் போட்டுரும், தண்ணியில் போட்டு திரும்ப இந்த மாதிரி வரைச்சி அரைச்சி எடுத்தால் தான் வந்து எல்லாம் சுத்தமாக சகப்பாக வரும் வார்ம்ஸ். நல்லா அலசி எடுக்க எதை ஏன் அலசி எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி அலசி எடுக்கும்போது அந்த வார்ம்ஸ் உடம்புல வந்து இந்த அழுக்கு டஸ்ட்டு சாக்கடையும் விடும் இல்லையா, அது வந்து ஒட்டியிருக்கும். ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி சேர்த்து அலசும்போது அந்த அழுக்கு வந்து கலந்து வெளியே வந்துடும். அப்படிங்கும்போது சுத்தமாக இருக்கும்போது நம்ம மீனுக்கு உணவாக கொடுத்தா தான் வந்து அந்த மீன் நல்லா இருக்கும். இந்த அழுக்கூட கொடுத்தோம்னா மீன் வீக்க கண்டிஷன் வந்துடும். ஒவ்வொருத்தவங்க கடையை பேர் நான் எழுதி வச்சுருக்கேன், அவங்களுக்கு தேவைக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, அதனால் வந்து அடையாளத்துக்காக அவங்க பேர் எழுதி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி தண்ணி நல்லா அதிகமாக தண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து கடையில் கொண்டு போய் கொடுக்குறது அந்த ட்ராவலிங் ஆகும்போது தண்ணி சூடாயிடும், அது தண்ணி அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா சூடாயிடுறது கம்மியாக இருக்கும், அதனால் வந்து நல்லா மாம்சம் வந்து சாகாமல் தெளிவாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆற்றுல பிளட்வார்ம் எடுக்கிறதே ரொம்ப கடினமான உழைப்பாக உழைச்சிட்டு வந்திருக்காரு. திருப்பி பார்த்தீங்கன்னா இதை வீட்டுக்கு கொண்டு வந்து அதை அவ்வளோ சுத்தம் பண்ணி பாக்கெட் போட்டு ஸோ அதை கடைக்கு வந்து சேல் பண்ணுறது மிகவும் சிரமமான உழைப்பு தான். அண்ணன் ஒரு வழியாக வந்து பேக்கிங் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு, ஸோ வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா மதுரை தேனி ரோட்டில் இருக்கிற சிபி சந்தோஷ் அக்வாரியம். இந்த கடைக்கு வந்து அவர் ரெகுலராக வந்து பிளட்வார்ம்ஸ் சேல் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. பார்த்தீங்கன்னா கடையில் ஒரு புறம் ஷாப் ஓனர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு, மறுபுறம் பார்த்தீங்கன்னா வண்ண மீன்கள் ஆகா நமக்கு சாப்பாடு வந்துருச்சு என்ற சந்தோஷத்தில் இருக்குது. பாருங்கள், இதே மாதிரி மதுரையில் இருக்கிற பல பண்ணைகளுக்கும் அக்வாரியம் ஷாப்புகளுக்கும் இவர் தான் பிளட்வார்மாக சேல் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. இப்போ நம்ம ஃபார்முக்கு கூட ஒரு பிளட்வார்ம் பாக்கெட் வாங்கியாச்சு. இதை டைரெக்டாக எடுத்தோடனே ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணக்கூடாது, ஒரு சில ப்ராசஸ் பண்ணிட்டு தான் ஃபீட் பண்ணணும். வாங்க அது என்ன ப்ராசஸ்ன்றது பார்க்கலாம். இந்த மாதிரி தான் ரெகுலராக வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம ஃபிஷஸ்க்கு. ஸோ இப்போ வாங்கின பிளட்வார்ம்ஸை ஒரு பக்கெட்டில் ட்ராப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணால் ஈவினிங் ஆகிடுச்சு, இருந்தாலுமே காலையில் பிடிச்ச பிளட்வார்ம்ஸ் உயிரோடு இருக்குது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம டெட்ராசைக்ளின் 250 டேப்லெட் எடுத்திருக்கோம், இது வந்து நியர்பை மெடிக்கல் ஷாப்லேயே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம 350 கிராம் லைவ் பிளட்வார்முக்கு ஒரு டேப்லெட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அக்வாரியம் ஷாப்பில் கிடைக்கக்கூடிய ப்ளூ மெடிஷனை ஒரு 4 ட்ராப் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சமாக ராக் சால்ட் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம்.
அடுத்து நம்ம ஆட் பண்ண எல்லாத்தையுமே அந்த பிளட் வார்ம்ஸோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மெடிசன் ஆட் பண்ணுறது மூலிமா பிளட் வார்ம்ஸில் இருக்கிற பேராசைட்டால் ஃபிஷ்ஷுக்கு வரக்கூடிய டிசீஸை ஸ்ப்ரெட் ஆகாமல் தடுக்க முடியும். இப்போ இந்த மெடிசன் ஆட் பண்ணதில் பிளட் வார்ம் எல்லாமே அரைமயக்கத்தில் இருக்குது. வார்ம்ஸில் இருக்கிற பேராசைட்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வாட்டர் ஃபோர்ஸாக வரக்கூடிய டேப்பில் ஒரு ஓஸ் அட்டாச் பண்ணுறது மூலிமா அந்த பிளட் வார்ம்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், பிளட் வார்ம் மலையை விட்டு கீழே இறங்காமல் வெறும் டஸ்ட்டு மட்டும் ஃபில்டர் ஆகிற மாதிரி ஒரு நல்ல ஃபில்டர் எடுத்து நம்ம வடிகட்டியிருக்கோம். இப்படி டேப் வாட்டர்லேருந்து வரக்கூடிய ப்ரெஷரில் க்ளீன் பண்ணுறதுனால அந்த பிளட் வார்ம்ஸில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு கம்ப்ளீட்டாக எல்லாம் ஃபில்டராகி வெளியே வந்துடும். இந்த மாதிரி சுத்தம் செய்து கொடுக்குறதுனால நம்ம வீட்டில் வளர்க்குற ஃபிஷ்ஷுக்கு ஒரு சத்தான உணவையும் ஆரோக்கியமான ஆயிலையும் நம்மளால் கட்டாயம் கொடுக்க முடிகிறது. இந்த இயற்கையான உணவை நம்ம வந்து மீன்கள் கொடுக்கும் பொழுது அதோட இம்யூனிட் பவர் வந்து அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஸோ க்ரௌத் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ கலரேஷன் பார்த்திங்கன்னா நாளடைவில் உங்களுக்கே அது வந்து ஃபீட் பண்ணும்போது தெரியும் கலரேஷன் டெவலப்மெண்ட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்றது. பெரும்பாலும் வீட்டில் வளர்க்குற ஃபிஷ்ஷுக்கு எல்லாருமே பெல்லட்டை மட்டும்தான் காமிச்சிக்கிட்டு அதை வந்து வளர்த்துட்ருக்காங்க. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபிஷ்ஷை சந்தோஷமாக ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்னா உங்கள் நியர்பை ஷாப்லேயோ இல்லை ஏதாவது பண்ணையிலையோ ஏதாவது பிளட் வார்ம்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாணிக்கை வாங்கி ப்ராசஸ் மூலிமா பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபிஷஸ் வந்து இன்னும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு இயற்கையான உணவு கிடைச்ச மாதிரி ஒரு திருப்தியாக இருக்கும். நம்மக்கிட்ட இருக்கிற வலையில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அலசி எடுத்துக்கிட்டோம். ஸோ அலசி எடுத்துக்கிட்டதில் இப்போ பாருங்கள் இந்த ஃபில்டரில் எவ்வளோ டஸ்ட்டு வந்து அதில் இன்னுமே அதில் எவ்வளோ டஸ்ட்டு இருக்குன்றது பாருங்கள். இப்போ நம்ம 0% வாட்டர் இல்லாமல் நம்ம ஒரு ட்ரேயில் வந்து அதை நம்ம எடுத்து குட்டியிருக்கோம். இதை தான் நம்ம ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ண போகிறோம். இந்த டஸ்ட்டோடு நம்ம வந்து ஃபிஷஸ்க்கு ஃபீட் பண்ணுறதுனால தான் வியாதிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் சுத்தம் பண்ண மாதிரி டஸ்ட்டை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபிஷஸ் வந்து வியாதியிலேருந்து நீங்கள் காப்பாற்றலாம். நீங்கள் நினைக்கலாம் எதுக்கு இவ்வளோ சிரமப்பட்டு இந்த பிளட் வார்ம் நம்ம ப்ராசஸ் பண்ணி ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணணும்னு நினைக்கலாம். அப்படி நினைக்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம ஃபார்மில் உள்ள பேரண்ட் ஃபிஷ் தான். பிளட் வார்ம்ன்றது ஃபிஷ்ஷுக்கு வந்து ஒரு நான்வெஜ் மாணிக்க ஃபிஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிடிச்சமான ஒரு உணவுன்றது இந்த பிளட் வார்ம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து இந்த பிளட் வார்மை வந்து மாதத்தில் ஒரு நாளோ இல்லை 2 நாளோ நம்ம வீட்டில் ஆசையாக வளர்க்குற வண்ண மீன்களுக்கு இந்த இயற்கையான உணவை நீங்கள் கொடுத்து சந்தோஷப்படுத்தி பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும் நம்ம ஃபிஷ்ஷஸ் எல்லாமே. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே நம்ம ஃபார்மில் இருக்க ஃபிஷஸ்க்கு தான் நம்ம ஃபீட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஃபார்மில் இருக்கிற ஃபிஷஸ் எல்லாத்துக்குமே ஃபீட் பண்ணி முடித்தாச்சு. ஸோ மிச்சம் இருக்கிற பிளட் வார்ம்ஸை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் நமக்கு இந்த மாதிரி ஐஸ் டியூப் ட்ரேயில் வந்து இந்த மாதிரி மிச்சம் இருக்கிற பிளட் வார்ம்ஸை அதில் ஸ்டோரேஜ் பண்ணிவிட்டு ஸோ ஃப்ரிட்ஜ் இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு ஃப்ரீசரில் நீங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சு அதை நம்ம ஃபிஷ்க்கு ஃபீட் பண்ணலாம். தொடர்ந்து நம்ம சேனலில் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி லைஃப் ஃபுட்லாம் நம்ம ஃபிஷஸ்க்கு ஃபீட் பண்ணணும் அப்படின்றத பற்றி வீடியோ போட போகிறோம். அடுத்து நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையோடு வரக்கூடிய வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வீடியோதாக கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர் கிடைச்ச மாதிரி இருக்கும். இப்போ என்னுடைய ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீசரில் நான் ஆல்ரெடி ஸ்டோரேஜ் பண்ணி தான் வச்சு நான் ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரோசன் ஆட்டிமே வந்து அதில் ஃப்ரீஸில் இருக்குது. ஸோ நம்ம ஃப்ரீசரில் வச்சு தான் நம்ம இந்த மாணிக்கு வந்து நம்ம ஃபிஷஸ்க்கு எல்லாத்துக்குமே ஃபீட் பண்ணிக்கிட்டுருக்கோம். ஸோ வேஸ்ட் ஆகாமல் நம்ம ஃப்ரீஸ் பண்ணிடுவோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பிளட் வார்ம் கூட ஸ்டோரேஜில் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ண பிளட் வார்மையுமே வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டோரேஜ் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நம்ம சாயாமல் நேராக வச்சுட்டோம்னா அந்த பிளட் வார்ம் ஃப்ரிட்ஜில் எதுவும் அடைஞ்சு போகாமல் நம்ம ஃப்ரிட்ஜ் வந்து நாஸ்தி ஆகாமல் சுத்தமாக வச்சுக்கலாம். இப்போ தான் இந்த ஃப்ரிட்ஜை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வீட்டில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.